Hello students, welcome to 1+1 channel. In this video, 9th standard, chapter 1, example 1.28. In the problem, if n of a equal to 36, n of b equal to 10, n of a union b equal to 40 and n of a complement is equal to 27, find n of u and n of a intersection b. அதாவது ஃபர்ஸ்ட் கொடுத்ததுல என்னன்னு எழுதிக்குவோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த டீட்டெயிலை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் ஏ வந்து 36 கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் பி வந்து 10 கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் ஏ யூனியன் பி வந்து 14 கொடுத்துருக்காங்க, அடுத்து என் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் வந்து 27 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என் ஆஃப் யூ கண்டுபிடிக்கணும், என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுமே என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதை மூணுத்தையும் வச்சு ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு தான் ஃபார்முலா தெரியும் இல்லையா. போன எக்ஸாம்பிளில் பார்த்தோம், என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். என் ஆஃப் யூ எப்படி கண்டுபிடிக்கணும், யூனியன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். யூனிவர்சல் செட் என்னென்னா என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட், இதுதான் ஃபார்முலா. ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என் ஆஃப் ஏவும் க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க, ஏ காம்ப்ளிமெண்ட்டும் க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் போதும். ஸோ ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 63. ஸோ என் ஆஃப் யூ வந்து 63 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்க ஃபார்முலா எடுத்துரும் பாருங்கள். என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பி பார்த்தீங்கன்னா 40, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா 36, என் ஆஃப் பி பார்த்தீங்கன்னா 10 மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இப்போது இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. இப்போ 40 ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 46 கிடைக்கும் மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போது இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஏன் இந்த பக்கம் கொண்டு வரோம்னா இது நெகட்டிவில் இருக்கு இல்லையா, கண்டுபிடிக்கிறது எப்பவுமே பாசிட்டிவில் தான் இருக்கணும். அதனால் இது இந்த பக்கம் வரும்போது பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இது 46 ஆல்ரெடி இங்கே இருக்குது, அப்படியே வச்சுக்கலாம். இந்த 40 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 14 ஆகிடும். இல்லைனா நீங்கள் இதை கூட இப்படியே வச்சுக்கிட்டு இந்த மைனஸ் இந்த 46 மட்டும் இந்த பக்கம் போகும்போது மைனஸ் 46 வரும். மைனஸ் 40 மைனஸ் 46 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு வரும். ஸோ இதை மைனஸ் பண்ணும்போது மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு வரும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 6 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே என்ன பண்ணுறேன்னா அப்படியே டைரெக்டாக பாசிட்டிவ் ஆக்கிடுறேன் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு. ஸோ இப்போ என்ன ஆகுனா மைனஸ் மைனஸ்னு வராது. அப்போ அந்த சமயத்தில் 6 அப்படியே டைரெக்டாக வந்துடும், அவ்வளோதான். இதுக்கும் இதுக்கும் வேறு ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது, நீங்கள் எப்படி போடுறதுனாலும் போடலாம் சரிங்களா. சிம்பிள் சம் தான், இந்த ஃபார்முலாஸ் மட்டும் கொஞ்சம் தெரியணும் ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த சம்ஸ் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye-bye.